நான் வந்து ரங்கப்பவண்டன் வலசு கிராமத்தை சேர்ந்தவனுங்க. அரவாகுறிச்சி தாலுக்காவில் ரங்கப்பவண்டன் வலசு பல்லவட்டிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. எங்கள் கிராமம் முழுக்க முழுக்க வறட்சி பாதிக்கப்பட்ட கிராமங்க, எந்த நீர்நிலையோ எதுவுமே இல்லைங்க. நாங்கள் ஆடு மாடு இதுகளை வளர்த்தி ஏதோ கூலி வேலை செஞ்சு ஏதோ 10 ரூபா சம்பாரித்து பேங்க்குகளில் முதலீடு பண்ணி டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, எங்களுக்கு ஏதோ உதவி வரும் ஒரு அத்தவசரத்துக்கு அப்படின்னு. அப்போ என்னாச்சுங்கன்னா, இவர் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர், கரூரில் வசிக்கிறனால நான் வட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, 1.5 ரூபா வட்டி தர்றேன், எங்கிட்ட முதலீடு பண்ணுங்க நிதி நிறுவனத்தில், என்னோடய நிதி நிறுவனத்தில் நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான தேதியில் வட்டி கொடுத்து உங்களுக்கு அசல் தேவைப்படும் போது 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நாங்கள் வந்து அதை நம்பி அவரோட வார்த்தையை நம்பி அவர்கிட்ட நாங்கள் முதலீடு பண்ணியிருந்தோங்க. கிட்டத்தட்ட இப்போ 6 கிராமத்துக்கு மேலேங்க, 400 குடும்பத்துக்கும் மேற்பட்ட மக்களுங்க, 25 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அதிகமான தொகையை வந்து இவர்கிட்ட முதலீடு பண்ணியிருக்கோங்க. இப்போ 20 நாளாக வந்து இவருக்கு ஆள் இல்லைங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோங்க, அவங்க மாமனார்கிட்ட கேட்டோம், அவங்க மகனுக்கு மெசேஜ் போட்டவங்க, எல்லாருமே எந்த நோ ரெஸ்பான்ஸுங்க. இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் நிற்கதையே நிற்கிறோங்க. எல்லாருமே இப்போ கூலி வேலை செய்கிறவங்க, நாங்கள் இதை இந்த பணம் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர்த்து வேறு வழியே இல்லைங்க. இப்போ எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுக்கலாம்ட்டு நாங்கள் வந்திருக்கிறோங்க.